இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் ஸ்குவாடை நம்ம இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இந்தியா ஆப்கானிஸ்தான் கூட T20 சீரீஸ் வந்து விளையாண்டுகிட்டு இருக்கோம். இது முடிஞ்ச உடனே இங்கிலாந்து கூட ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை 5 டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாட போகிறோங்க. இந்த 5 டெஸ்ட் மேட்சுமே நமக்கு முக்கியமான டெஸ்ட் மேட்சாக வந்துருக்கு. இந்த டெஸ்ட் சீரீஸில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வின் பண்ணால் மட்டும்தான் நம்மளால WTC ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆக முடியும். அதனால் எப்படியாவது இந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா வந்து நல்ல ஒரு முயற்சியை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டெஸ்ட் ஸ்குவாட்ல வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பேட்ஸ்மேன்ஸை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வழக்கம் போல ரோஹித் சர்மா, சுப்மன் கில், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, ஸ்ரேயஸ் அய்யர் சொல்லிட்டு 5 பேட்ஸ்மேன்ஸ் வந்து இருக்காங்க. விக்கெட் கீப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 விக்கெட் கீப்பர் வந்து இருக்காங்க. KL ராகுல், KS பரத், அதுக்கப்புறம் துருவ் ஜுரல் சொல்லிட்டு 3 பேர் வந்து இருக்காங்க. இதில் தான் எல்லாருக்கும் என்ன டவுட் இருக்குன்னா, என்னப்பா எப்பயுமே விக்கெட் கீப்பருக்கு ஒரு ஆப்ஷனா இசான் கிசானை வந்து போடுவீங்களே, ஏன் இந்த தடவை இசான் கிசானை வந்து ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து கேட்கலாம். ஆனால் இசான் கிசான் வந்து பொதுவாக பயங்கர ஃபாஸ்ட்டாக விளாடுவார் இல்லையா, மேபி அவர் விளாடுற விளையாட்டு வந்து டெஸ்ட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு கூட அவரை வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். அடுத்து ஸ்பின்னர்ஸை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 ஸ்பின்னர்ஸ் வந்து இருக்காங்க. அஸ்வின், ஜடேஜா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் சொல்லிட்டு மொத்தம் 4 ஸ்பின்னர்ஸ் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பும்ரா, சிராஜ், முகேஷ் குமார், ஆவேஸ்கான் சொல்லிட்டு 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இருக்காங்க. நல்ல வேலை பிரசீத் கிருஷ்ணா, தாக்கூர் இவங்கெல்லாம் வந்து போட்டு சொதப்பாம கரெக்டாக 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பிக் பண்ணி வந்து போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது ஒன்று மட்டும் நமக்கு கிளீனாக புரியுதுங்க, 4 ஸ்பின்னர்ஸ் வந்து இருக்கிறனால இந்த டெஸ்ட் மேட்ச் முழுக்க முழுக்க வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற மட்டும் கிளீனாக வந்து புரியுது. இதுக்கு தான் ஆல்ரெடி ரோஹித் சர்மா ஒரு தடவை வாணி கொடுத்துட்டாரு, சவுத் ஆப்பிரிக்காவில் போய் டெஸ்ட் மேட்ச் விளாண்டு அது 1.5 நாள் முடிஞ்சோன்னா என்ன சொன்னார்னா, இதோ பாருங்கப்பா நாங்கள் எந்த மாதிரி பிச்சிலையும் விளாடுவோம், பிச்சை வந்து குறை சொல்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை, இதே மாதிரி நீங்கள் இருக்கணும், இந்தியாவில் வந்து விளாண்டு இந்த மாதிரிலாம் டெஸ்ட் மேட்ச் வேமா முடிஞ்சோம் அப்படின்னா அது நோட்டை இது நோட்டை பிச்சு சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் குறை சொல்லக்கூடாது, எந்த மாதிரி பிச்சிலையும் வந்து விளாடணும்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அதனால் ஸ்பின்னர்ஸ் 4 பேர் வச்சிருக்கிறத பார்க்கும்போது மேக்ஸிமம் ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமாக தான் வந்து பிச்சை வந்து செட் பண்ணுவாங்களோ அப்படின்றது நமக்கு வந்து தோணுது. அதே சமயத்தில் இந்த ஸ்குவாடை வந்து பார்க்கும்போது நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, ஏன்பா புஜாராவை ரஹானேவை வந்து கலட்டி விட்டுட்டீங்க, சவுத் ஆப்ரிக்கா டெஸ்டில் தான் வந்து அவங்கள போடலை, இந்த டெஸ்ட்லேயாவது போடுவீங்கன்னு பார்த்தா இதில் வந்து கலட்டி விட்டுருக்கீங்க, இது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க, டெஸ்ட் மேட்சுக்கு தகுந்தப்பில் வந்து விளாடுவாங்க. மற்ற பேட்ஸ்மேன்ஸ்லாம் வந்து பாருங்கள், அது ரெடியாக விளாண்டு அவுட் ஆகிட்டே வந்து போகிறாங்க. விராட் கோலியும் KL ராகுல் மட்டும்தான் கொஞ்சமாவது வந்து பொறுமையாக விளாடுறாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரை வந்து போட்டுக்கணுமா இல்லையா, இல்லை ரெண்டு பேரில் யாரையாவது ஒருத்தரையாவது வந்து போட்டுக்கணும், ஏன் வந்து நீங்கள் இப்படி ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம், இவங்க ரெண்டு பேர் இல்லாமையே நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்னால நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து இந்தியாவுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இங்கிலாந்துக்கும் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வேர்ல்டு கப்பில் இங்கிலாந்து கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து நிறைய பேர் இங்கிலாந்தை வந்து கலாய்ச்சி தள்ளிட்டாங்க. ஏன்னாப்பா டிஃபெண்டிங் சாம்பியனாக இருந்துக்கிட்டு இம்புட்டு மோசமான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கெட்ட பேரை வந்து இங்கிலாந்து வந்து வாங்கிட்டாங்க. அதனால அந்த ஒரு விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா எப்படியாவது இந்த ஒரு டெஸ்ட் சீரீஸை வந்து வின் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து இங்கிலாந்து வந்து நினைப்பாங்க. அதனால இந்த டெஸ்ட் மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஸ்குவாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.